மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, கிராமத்து ஸ்டைல்ல தேங்காய் பால் நெய் சோறு, அதை சீரக சம்பா ரைஸ் வச்சு செய்ய போறோம். அதை ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து 1 கிலோ ரைஸ்ல செய்யறதுனால தேங்காய் பால் எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 2 தேங்காய் இந்த சைஸில், இந்த மீடியம் சைஸில், ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸில் அரைச்சி 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 அதோட பாலை எடுத்து 1.25 லிட்டர் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஒன்று திக்காக இருக்குது, ஒன்று தண்ணியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு அரைக்கும் போது நல்லா திக்காக வரும், அதுக்கப்புறம் போக போக தண்ணி ஊற்றி ஊற்றி தான் அரைப்போம். 1.25 லிட்டர் கன்ஃபார்மாக வேணும். ஏன்னா எப்போவுமே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் செஞ்சிங்கனாலும் சரி, ஜீரா சாம்பார் ரைஸ் செஞ்சினாலும் சரி, பிரியாணி அல்லது கீ ரைஸ், நெய் சோறு இதெல்லாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து அதுக்கு வாட்டர் 1.25 லிட்டர் வேணும். அப்போ நம்ம தேங்காய் பாலும் 1.25 லிட்டர் போட்டால் தான் அந்த கரெக்டாக தம்மாகும். இல்லைனா என்ன ஆகிடும்னா அரிசி அரிசியாக இருக்கும் சாப்பிடும்போது. சரியா, எடுத்து வச்சிட்டோம். 1 கிலோ சீரக சம்பா ரைஸு, 1 தண்ணியை போட்டு வாஷ் பண்ணி ஊற்றிட்டு 4வது தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இதை ஊற போட்ட உடனே நான் இப்போ வந்து அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். ஒரு பாத்திரம் சைஸில் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 கிலோ செய்கிறதுக்கு 4 லிட்டர் தண்ணி பிடிக்கணும். பிரியாணியாக இருந்தால் 5 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இதில் மட்டனோ சிக்கனோ வராது இல்லையா, அதனால் பேன் சூடாகிட்டுருக்கு. வெங்காயம் நிறைய இன்க்ரீடியன்ட்லாம் இல்லை, பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கிலோ வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பே லீஃபு, பிரிஞ்சி இலை, 6 லவங்கம், 6 ஏலக்காய், 1 அன்னாச்சி பழம்பூ, த ஸ்டார் அனீஸ், 1 இன்ச்சில் 2 பட்டை. இதில் வந்து ஆயில் கிடையாது, டோட்டலாகவே நெய் தான். நம்ம நெய் சோறு அல்லது பிரியாணி செஞ்சால் 200 ml லேருந்து 250 ml வரைக்கும் நம்ம வந்து இதில் என்ன பண்ணணும், ஆயிலில் ஊற்றணும். அப்போ தான் ரைஸ் குழையாமல் வரும். ஆனால் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெறும் நெய் 100 ml ஊற்றப்படும். இப்போ பேலன்ஸ் ஆயிலுக்கு என்ன பண்ணுவோம், சாப்பாடு ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும் இல்லையா, அதுக்கு தான் நம்ம தேங்காய் பால் எடுக்கும் பொழுதே அதில் வந்து ஆயில் சேர்ந்து வந்துடும். சரியா, தேங்காய்னால தயார் பண்ணுறோம் இல்லையா, இப்போ அதில் வந்து அந்த 100 ml வந்து சரியாயிடும். இப்போ இந்த நெய்யில் நம்ம இந்த வெங்காயத்தை வந்து பொன்னிறமெல்லாம் ஆக்கக்கூடாது, சும்மா லைட்டாக ஃப்ரை ஆனாலே போதும். இந்த வெங்காயம் பார்த்தீங்களா, இப்படின்னா அந்த கிளாஸி கலரில் வரணும், சாஃப்ட் ஆகணும், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, 10 பல் பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன், தோல் உரிச்சு வச்சுருக்கேன். சைஸில் பெருசாக இருக்குது, ஒரு பல்லும். சின்னதாக இருந்தால் நீங்கள் 1-20 சேர்த்துக்கோங்க, இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்துட்டோம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு வதக்குவோம். ஃப்ளேமை மீடியமுக்கு கொண்டு வந்துடுவோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வெங்காயம் வதக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து புதினா 1 கைப்பிடி அளவுக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துருவோம். அதே மாதிரி கொத்தமல்லியும் 1 கைப்பிடி அளவுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பு. உப்பு எவ்வளோ சேர்க்குறோன்னா 1.5 டேபிள்ஸ்பூனுக்கு சேர்க்குறோம். அப்புறம் நம்ம பார்த்து பத்தலைன்னா அரிசி போடும்போது போட்டுக்கலாம். சோம்பு 1/4 டேபிள்ஸ்பூனுக்கு. இவ்வளோதான் ஆயிட்டோம். இப்போ இந்த சோறு வந்து டேஸ்ட்லேயும் அருமையாக இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியமும். இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் பால், நெய், பூண்டு இதெல்லாமே. இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த திக்கு தண்ணி மாதிரி ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கீழே லேசாக அந்த கொட்டாங்குச்சியோட இதெல்லாம் வரும், அதை அப்படியே நிறுத்திடணும். நிறுத்திட்டு 1 கிண்டு கிண்டுறோம். கரெக்டாக 1.5 லிட்டர் அளந்துக்கோங்க. அப்படி உங்கள் தேங்காயில் வந்து 1.5 லிட்டர் வரலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, பட் கரெக்டாக இருக்கணும். இல்லைனா என்ன ஆகிடும்னா ரஃப் ஆகிடும் ரைஸ். ஒரு தட்டு போடுவோம், ஃப்ளேம் ஹையில் வைப்போம், ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் விடுவோம், அதுக்கப்புறம் நம்ம ரைஸை போடுவோம். ஓகே, பாருங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம், இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள், பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிக்கும் பொழுது அப்படி ஒரு கரண்டி எடுத்து நம்ம லைட்டாக கிண்டி விட்டுட்டு தட்டை மூடிட்டு லோ ஃப்ளேமில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லோவில் நம்ம வைக்கணும். அப்படியே எதமாக அந்த தேங்காய் பால் மட்டும் அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கணும். இதில் நம்ம தக்காளி போடல, தக்காளி மசினோ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பூண்டு போட்டிருக்கோம், அதுவே வந்து பாதி வெந்திருக்கும். ரைஸ் போட்டு தம் போட்டோம்னா மொத்தமாகவே வெந்துடும். சரியா, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷமாவது தட்டு ஓப்பன் பண்ணுவோம். நம்ம ஜீரக சம்பா ரைஸ் சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டேன், கொட்டுவோம்.
இப்போ ஃப்ளேமை மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹையில் வச்சுப்போம். ஹையில் வச்சுக்கிட்டு இதை கிண்டணும். பொறுமையாக கிண்டிட்டு உப்பு செக் பண்ணணும். அவ்வளோதான். உப்பு நம்ம சாப்பாடு வடிப்போம் இல்லையா, ஸோ அதில் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி உப்பு லைட்டாக இருக்கணும். ரொம்ப உப்பு உரைக்கக்கூடாது, ஏன்னா நம்ம சால்லாம் தனியாக செஞ்சு தான் இதை சாப்பிடுவோம். இதை அப்படியே சாப்பிட முடியாது. இதை அப்படியே சாப்பிட்ணுன்னா புதினா சட்னி வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா இதுக்கு மேட்சான ஒரு ஃபிஷ் கறி, அது வந்து நான் அடுத்த வீடியோவில் செஞ்சு காமிப்பேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை கிண்டி விட்டோம் இல்லையா, விட்டுட்டு தட்டை மூடுவோம். ஒரே ஒரு நிமிஷத்துக்கு அதே ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த தேங்காய் பால் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருந்தது, அதில் அரிசி போட்டோன்னே என்ன ஆகுனா அது வந்து கொதி வந்து நின்றும், ஆறிடும். அப்போ நம்ம மூடி வச்சு ஒரு நிமிஷம் விட்டோன்னா மறுபடியும் கொதி வந்துருக்கும். அது பார்த்திங்களா, இந்த கொதி தான். இப்போ நம்ம மூடவே கூடாது, ஃப்ளேமை மீடியமுக்கு கொண்டு வந்துடணும். ஹையில் ஒரு நிமிஷம் வச்சோம், மறுபடியும் மீடியமுக்கு கொண்டு வந்து இப்படி பொறுமையாக இதை கிண்டிக்கிட்டு இருக்கணும். இப்போ தண்ணி அப்படியே இந்த தேங்காய் பால் எல்லாமே லைட்டாக அப்படியே சுண்டிக்கிட்டே இருக்கும். சுண்டி இந்த ரைஸுக்கும் தேங்காய் பாலும் லெவலாக வரும் தெரியுமா, அப்போ தான் நம்ம வந்து தம் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம கிண்டுவோம், ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும். ஏன் நான் வந்து நிமிஷம் இதெல்லாம் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தேங்காய் பால் சாதம் குழஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. அப்படியே ஒரு மாதிரி களி மாதிரி வரும், அப்படியே தனித்தனியாக உதிரியாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கிண்டிக்கிட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள், ரைஸ் மேலே தெரியுது பாருங்கள், ரைஸும் இந்த தேங்காய் பாலும் லெவலில் வந்துருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, கரண்டியை எடுத்துகிட்டு தட்டை நல்லா மூடிடணும். கேப் இருக்கக்கூடாது, இன்கேஸ் இது வந்து நல்ல கேப்பே இல்லை என்னோட, நான் தட்டு மூடி இருக்கிறது. நீங்கள் தட்டு வச்சிங்கன்னா கேப் இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கன்னா, வெயிட் ஏதாவது தூக்கி மேலே வச்சுருங்க, ஃபுல்லாக உள்ளே எப்படி டம்ப் ஆகணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபுல்லாகவே லோ பண்ணிடுவோம். எவ்வளோ லோவாக இருக்கும் அந்த லோ, அதுவும் எந்த பர்னரில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் செய்யும் போது டபுள் பர்னர் இருக்கும், அதில் பெருசு, அதில் தான் நம்ம ஒரு கிலோலாம் ட்ரை பண்ணோம். ஒரு கிலோ, ஒன்றரை கிலோ, அரை கிலோவாக இருந்தால் நீங்கள் அந்த பெரிய பர்னரில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும், எவ்வளோ லோ ஃப்ளேமில் வச்சாலும். தம்மில் சொல்கிறேன், இப்போ அரை கிலோ ஆச்சுன்னா என்ன பண்ணணும், பக்கத்தில் சின்ன பர்னருக்கு போயிடணும் தம் போடும்போது. இப்போ லோ ஃப்ளேம் வைக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இதை 10-15 நிமிஷம் போதும், அப்படியே இந்த தேங்காய் பால்லாம் உறிஞ்சி அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காய் பால் சோறு ஒரு 15 நிமிஷமாக தம் ஆகிட்டுருக்கு, ஓப்பன் பண்ணுவோம். ஐயோ, எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா. இப்போ ரைஸை பரட்டுவோம். இதை பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆயில் வந்து தேங்காய் சோறில் வரும், அந்த தேங்காய் பாலில் வரும்னு சொன்னேன் இல்லையா, அது பாருங்கள். பரிசியை காமிக்கிறேன் கையில் பாருங்கள், இதை பாருங்கள் எப்படி தனித்தனியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து தண்ணி அளவு, அந்த ஆயில் அளவு ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பு அணைச்சிடுவோம், ஏன்னா கீழேயும் தண்ணி இல்லை. நெய் சோறில் வந்து மேலே ட்ரையாக இருந்தாலே வந்து உள்ளேயும் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். என்ன மனம், என்ன மனம், என்ன ஆரோக்கியம். அரிசி வாங்கும்போது இந்த ஜீரா சாம்பார் ரைஸில் செஞ்சிங்கன்னா பழைய அரிசியான்னு கேட்டு வாங்கிக்கோங்க. பாஸ்மதி ரைஸில் செய்கிறதுக்கும் இதே அளவு தான், தண்ணி எல்லாமே அதே அளவு தான், எந்த மாற்றமும் கிடையாது. இருந்தாலும் நான் பாஸ்மதி ரைஸில் செஞ்சு போட்டிருக்கேன் நம்ம சேனலில். ரைட்டுங்களா, இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இதோடய டேஸ்ட் எப்படி இருந்தது, அவுட்புட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.